ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களை ஃபீஸ் இல்லாமல் எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தான் குழந்தைகளுக்கான பள்ளி சேர்க்கை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு RTE அப்படின்னா என்ன அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏழை மாணவர்களும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது வந்து கம்பல்சரி அவங்க வந்து செஞ்சே ஆகணும். அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் 25% வந்து ஏழை மக்களுக்கு இந்த ஃப்ரீலெஸ் எஜுகேஷனை வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட ரூல்ஸு. அதுக்காக ஃப்ரீயாக எப்படி படிக்க வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நமக்கான அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரூல்ஸு. இந்த RTE ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் மூலமாக ஏழை மாணவர்களும் அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம், அதாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இதோட RTEனா என்னது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த இலவச கட்டாய கல்வி வந்து கல்வி சட்டத்தின் கீழ் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும், அதாவது ஏழை மாணவர்களுக்கு இனிமேல் 25% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசோட ஒரே நோக்கம். இது வந்து கட்டாய ஆரம்ப கல்வியாக தான் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டுக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த சட்டத்தின் கீழ் வந்து நிறைய ஸ்கூல்கள் வந்து ஏமாற்றுது. இது கிடையாது, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய ஸ்கூல்கள் பிரச்சனை பண்ணினாலும், இதில் குறைபாடுகள் இருந்தாலுமே இந்த ஸ்கீமை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தமிழக அரசு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இந்த கல்வி உரிமை சட்டத்தில் நம்மளோட குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா LKGலேருந்து 8th standard வரை டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் படிக்க வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட எய்ம். இந்த RTE அப்ளிகேஷன் எப்படி வாங்கணும், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ஆவணங்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நம்ம இந்த கல்வி சட்டத்தின் மூலமாக நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப கம்பல்சரியாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த RTE சட்டத்தின் கீழ் வந்து நம்ம கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வந்து நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சேர்ந்துடுச்சு அப்படின்னா, குலுக்கல் முறையில் தான் இதை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட வந்து ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா, இதில் வந்து பாரபட்சம் பார்க்காம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, அதாவது இதை வந்து குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க எந்தெந்த குழந்தைங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு சரௌண்டிங்கில் எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்குதோ அந்த ஸ்கூலை மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அங்கே இது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து விருப்பப்பட்ட பள்ளிகளில் வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். சேம் டைமில் தான் குலுக்கல் நடக்கும். நம்ம அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் தான் இருக்கிற மாதிரிக்கு இருக்கும். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை சேர்க்குறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த ஸ்கூல்லலாம் இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கேட்டு வச்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா, நிறைய ஸ்கூலில் வந்து நாங்கள் இதை பண்ண மாட்டோம், கொஞ்சம் தான் காசு கம்மி பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த கல்வி முறையில் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்போதுமே அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான் கொடுப்பாங்க, ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக். அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எப்போதுமே ரெடியாக இருக்கணும். ஸோ நாம் இந்த கட்டாய கல்வி முறையில் நம்ம குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஆவணங்கள்லாம் வேணும், அதுவும் யார் பேரில் வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரொம்பவே நல்ல விஷயத்தோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.